இந்த திரைப்படத்தை பார்த்து முடித்தபோது கம்மாபுரத்தில் வாழ்ந்து முடித்த ஒரு உணர்வுதான் நமக்கு ஏற்பட்டது. இதுல பல காட்சிகளை பாராட்ட முடியும். ஆனா குறிப்பாக ஒரே ஒரு காட்சியை என்னால் மறக்கவே முடியவில்லை. அது செங்கேணி தன்னுடைய குழந்தையை காவல் நிலையத்திலிருந்து மீட்டு கொண்டு திரும்பி வருகிற அந்த காட்சி. முதலில் செங்கேணி குழந்தையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அப்படிங்கவும் அவங்க மனசுல வரக்கூடிய பயம், அந்த பதட்டம், அழுகை. காவல் நிலையத்துக்கு போறாங்க, அங்க கேச வாபஸ் வாங்கு அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் நடக்கிறது. அதற்கு அடிபணிய மறுக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பயமும் அச்சமும் செங்கேணியினுடைய முகத்தில் தெரிகிறது. அடுத்து வழக்கறிஞர் நீதிபதியிடம் போய் முறையிட்ட பிறகு டிஜிபியிடமிருந்து போன் வரும், அவர்களை அனுப்பி வையுங்கள்னு. வேற வழி இல்லாம போலீஸ் செங்கேணியை போக சொல்லும். அப்ப செங்கேணியும் குழந்தையும் நடந்து வருகிற காட்சி. அதற்கு முன்னதாக அந்த போன் வந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்த ஷாட் செங்கேணியினுடைய முகபாவம் அப்படி மாறும். அதுல ஒரு கெத்து நமக்கு தெரியும். அந்த உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் என்பது மாறும். அதற்கு பிறகு போலீஸ் ஜீப்ப மறுத்துட்டு அவங்க வந்து பஸ்ல ஏறுவாங்க. அந்த காட்சி அமைப்பு கூட டாப் ஆங்கிள் இருந்து எடுத்திருப்பாங்க. நீண்ட நெடிய தார்ச்சாலை, பஸ் முன்னால போகும், அம்போது போலீஸ் ஜீப் பின்னால போகும். அப்புறம் இடம் வந்து இவங்க இறங்கின பிறகும் ஜீப்பு பின்னால வர, போலீஸ்காரங்க பின்னால வர, அந்த கெஞ்சி கொண்டே வருகிற காட்சி என்பதுதான் இந்த படத்தினுடைய மிகச்சிறப்பான காட்சி என்று நான் பாராட்ட விரும்புகிறேன். ஏன் இதுல நம்மால் ஒன்றி போக முடிகிறது என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட எவ்வளவோ பேரை நாம் பார்க்கிறோம். சம்பவம் நடந்தவுடன் அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய கதறல், அவர்களுடைய புலம்பல். ஆனால் இப்படி ஒரு இயக்கம் பின்னாலே இருக்கிறது, நீதி நிச்சயமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வந்தவுடன் அவர்களுக்குள்ளே ஏற்படுகிற அந்த மாற்றம் என்பதை நேரில் பல வழக்குகளில், பல பிரச்சனைகளில் பார்த்த காரணத்தினால் இந்த காட்சியோடு நாம் ஐக்கியப்பட முடிகிறது. கடலூர் மாவட்டத்தில் கம்மாபுரத்தில் நடந்த உண்மை சம்பவம் இதனை உலகமே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய திரைப்படமாக இது இருக்கிறது. தனி மனித சாகசம் அல்ல, தனிநபர்கள், சமூகம், கம்யூனிச இயக்கத்தினுடைய கூட்டு முயற்சி இதுதான் என்பதை இந்த திரைப்படம் எடுத்து காட்டுகிறது. கடலூரிலிருந்து தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள்தான் உண்மை கதையினுடைய முக்கியமான பாத்திரங்கள். பார்வதி, கோவிந்தன், ராஜ்மோகன், வழக்கறிஞர் சந்திரசேகர், ஆறுமுகம், இதற்கும் மேலாக அன்றைக்கு கடலூர் மாவட்ட செயலாளராக இருந்த அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன், சென்னையிலிருந்து இந்த வழக்கிற்கு உதவி செய்த அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன், இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இந்த போராட்டம் என்பது வெற்றிகரமாக நடந்தது. இந்த வழக்கில் அரசியல் கட்சி என்கிற முறையில் அல்லது ஒரு இயக்கம் என்கிற முறையில் போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் என்பதை எத்தனை முறை வேண்டுமானாலும் வலியுறுத்தி என்னால் சொல்ல முடியும். ஆனா படத்தை பார்த்துட்டு, படத்தை பாராட்டுகிற பல பேர் அரை மணி நேரம் பாராட்டினாலும் கூட அதுல ஒரே ஒரு நிமிஷம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பங்கு பாத்திரம் பற்றி பேச மறுத்து மௌனமாய் கடந்து போவது என்ன விதமான நுண் அரசியல் என்பதை நாமே யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். அருமை தோழர் கோவிந்தன் இந்த வழக்கு நடக்கும் போது 13 ஆண்டுகள் திருமணம் செய்யாமல் இருந்தார். 26 வயது வழக்கு துவங்கும் போது, திருமணம் செய்யும் போது 39 வயது. என்ன காரணம்? ஏராளமான நிர்பந்தம், மனைவியின் மூலமாகவும் நிர்பந்தம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மன வாழ்க்கையை 13 ஆண்டுகள் துறந்தார். ஒரு பேட்டியில யாரோ கேட்கிறாங்க, நீங்க தான் ரொம்ப முக்கியமா பங்காற்றி இருக்கீங்க. எல்லா கம்யூனிஸ்டுகளை போலவும் அருமை தோழர் கோவிந்தன் அற்புதமான பதிலை அளித்தார். ரொம்ப இயல்பாக அவருடைய மொழி இருந்தது. நான் இல்லைன்னா கட்சியில வேற யாராவது இந்த பிரச்சனைகளை தலையிட்டு இருப்பாங்க, கட்சிதான் செய்தது, நான் அல்ல என்று சொன்னார். இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் சொல்ல முடியும். தினசரி இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு அநீதியை கம்யூனிஸ்ட் கட்சி தட்டி கேட்டு கொண்டிருக்கிறது. செங்கொடி இயக்கத்தினுடைய மகத்தான வீர வரலாறினுடைய ஒரு சிறு பொறிதான் கம்மாபுரம். எங்களுடைய தோழர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் தலையிடும் போது மாலைகளை எதிர்பார்த்து தலையிடுவது கிடையாது, மலர் கிரீடத்தை எதிர்பார்த்து தலையிடுவது கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் போராளிகளாக மாறுகிற ரசவாதம்தான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற அங்கீகாரம் என்று நாங்கள் கருதுகிறோம். இருந்தாலும் அறிவாள் சுத்தியல் நட்சத்திரத்தோடு
உயர்ந்து பறக்கிற செங்கொடியை சில காட்சிகளில் திரைப்படத்தில் பார்க்கும்போது உள்ளம் நிச்சயமாக பூரிக்கிறது. ஹிட்லரை முசோலினியை வீழ்த்திய செங்கொடி, மேற்கு வங்க தேபாகா இயக்கம், கேரளாவின் புன்னப்புரா வயலார், மகாராஷ்டிரா வார்லி ஆதிவாசிகள், திரிபுராவினுடைய பழங்குடியின மக்கள், தமிழகத்தினுடைய கீழவெண்மணி ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த ஒடுக்கப்பட்ட சுரண்டப்பட்ட அடிமைப்பட்டு கிடந்த மனிதர்களை தலை நிமிரச் செய்த இந்த செங்கொடி இப்படத்தின் மூலம் உலக மக்களுடைய பார்வைக்கு சென்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். உலக அரசியல்ல லத்தீன் அமெரிக்க நாடுகள் உள்பட நடந்திருக்கிற தேர்தல்களில் இடதுசாரிகள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள், பொறுப்புகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற பின்னணியில் இந்த காட்சி அமைப்புகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. கடந்த சில ஆண்டுகளில் சமூக அநீதிகளை தட்டி கேட்கிற திரைப்படங்கள் தமிழகத்தில் அடுத்தடுத்து வருவது தமிழக திரையுலகுக்கு பெருமை சேர்க்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் வசந்தபாலன், ராஜமுருகன், அதே போல மற்ற பல இயக்குநர்கள் சாதிய சுவர்களை வீழ்த்துகிற உழைப்பாளி மக்கள்தான் உலகத்தினுடைய உயிர் நாடி என்கிற உண்மையை உரத்து சொல்லுகிற படங்களை அளித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த படங்கள் நிச்சயமாக நம்மை தலைநிமிர செய்கின்றன. இதே போன்றதொரு நிகழ்ச்சி கடலூரிலே நடத்த வேண்டும் என்று தோழர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் கம்மாபுரம் இருப்பது கடலூர் மாவட்டம்தான். திரைப்பட குழுவினர் அங்கும் வருகை தந்து எங்களை சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து சாதியற்ற, போதையற்ற, மதவெறியற்ற, வன்முறையற்ற, பாகுபாடற்ற ஒரு எதிர்காலத்தை உருவாக்க எங்கள் பணிகளை நிச்சயம் தொடர்ந்து முன்னெடுப்போம். திரைப்பட குழுவினர் நீங்கள் உங்கள் பணிகளை இந்த துறையில் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.